சரிகமா கார்வா மினி தமிழ். சந்திரா, என்னாச்சு? ஏங்க, இதுதான் நீங்க பேஷண்ட பாத்துக்கிற லட்சணமா? எவனோ ஒருத்த உள்ள புகுந்து மூச்சு அமைக்க கொல்ல பாத்துக்கறோம். நீங்களா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டாக்டர், தப்பு உங்க ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் மேலதான். எவனோ ஒருத்த உங்க ஹாஸ்பிடல் யூனிஃபார்ம் போட்டு வந்து சந்திராவை கொல்ல பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ப்ளீஸ் விடுங்க சப்ரி. டாக்டர், சந்திரா இப்ப எப்படி இருக்கா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சந்திராவுக்கு சீரியஸா எதுவும் இல்ல. நான் ஏற்கனவே போட்ட இன்ஜெக்ஷனால ஒரு ஹாஃப் அன் அவர் தூக்கத்துல இருப்பாங்க. நீங்க அவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எதுக்கும் நான் எங்க ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி கூப்பிட்டு விசாரிக்கிறேன். உள்ள புகுந்து ஒரு ஆளு இப்படி பண்ணிருக்கானா எப்படி விட்டீங்கன்னு நான் விசாரிக்கிறேன். இனிமேலாவது சந்திராவை பத்திரமா பாத்துக்கோங்க. வாங்க. சந்திரா, சஞ்சய், ஆக்சுவலா நான் தான் சாரி கேட்கணும். சஞ்சய், என்ன சொல்றீங்க சப்ரி? சந்திரா விக்னேஷ் பார்த்து கையை கட்டி ஏதோ சொன்னா, நான் தான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். விக்னேஷ் தெரிஞ்சமா அவனை விட்டீங்க? அவன் ஹாஸ்பிட்டல் மாஸ்க் போட்டிருந்தான் சஞ்சய். ஃபேஸ்ல வாய்ஸ் வேற மாத்தி பேசினா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆமா சப்ரி, அவன் முதல்ல இங்க வரும்போது நான் தான் சந்திரா கூட இருந்தேன். என்னால கூட அவனை கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு சந்திரா இப்ப இருக்கிற நிலைமையில அவளை கொல்ல ட்ரை பண்ணிருக்கான் பாருங்க. சஞ்சய், இது அவனோட திட்டமா இருக்காது. என்ன சொல்றீங்க சப்ரி? இது எல்லாத்துக்கும் லேகா தான் காரணமா இருப்பா. சப்ரி, எவிடன்ஸ் இல்லாம லேகா மேல தப்பு சொல்லாதீங்க. இல்ல சஞ்சய், இது எனக்கு நல்லா தெரியும். இது நிச்சயமா அவ சொல்லிதான் இந்த விக்னேஷ் சந்திராவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. அவளை சஞ்சய், நீங்க சந்திராவை பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சபரி, அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாதீங்க. இல்ல சஞ்சய், பாம்புன்னு தெரிஞ்சா அதை அடிச்சுதான் ஆகணும். இல்லனா அது நம்மள கொத்தாம விடாது. நீங்க சந்திராவை பாத்துக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ல விக்னேஷ பார்த்த சபரிக்கு நம்ம மேல சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. அவர் வீட்டுக்கு வரதுக்குள்ள நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும். என்னமா நின்னுட்டு இருக்க? உட்காரு. பரவாயில்ல, நான் வேணா வீட்டுக்கு கிளம்புறேனே. என்னது வீட்டுக்கா? அதெல்லாம் வேணாம். சபரி வரட்டும், நான் அவங்கிட்ட பேசுறேன். சபரி வருவாரு, ஆனா உன்னால எங்க பேச முடியும்? நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். இல்ல, நான் கிளம்புறேன். என்னம்மா கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டேன். அதோ சபரி வந்துட்டான் போல இருக்கு. நான் அவங்கிட்ட பேசுறேன், நீ இருமா.
இருக்கியா? உன் வீட்டுக்கே வந்து உன்னை அப்படியே கொன்னு புதைச்சிடலாம் நினைச்சேன். நீங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? நான் எதுக்கு ஒளியணும்? எதுக்கு ஒளியணுமா? சொன்ன கேளுப்பா சபரி ஏண்டா மனுஷனா நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு நான் கழுத்து நெரிக்கிற? உங்களுக்கு இவள பத்தி தெரியாது, இவெல்லாம் திருந்தவே மாட்டாமா? அப்படி என்ன தாண்டா பண்ணிட்டா இவ? ஏற்கனவே வசுந்தரா சுட்டதால ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சந்திராவை கொலை பண்றதுக்கு விக்னேஷ் அனுப்பிச்சு வச்சுட்டு இங்க வந்து நலவ மாதிரி ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். அவர் எதுவும் சொல்றாரு எனக்கு எதுவுமே என்னடி தெரியல உனக்கு? ஏண்டி தெரியாது? உனக்கா தெரியாது? எல்லாத்தையும் செஞ்சுட்டு தெரியாத மாதிரி நடிக்காத. உன்னை விட்டுருவன் மட்டும் நினைக்காத. நீ இந்த வீட்டை விட்டு போனமா தாண்டி வெளியே போவ. டேய் சபரி, என்ன பேச்சு பேசுற? நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு அவ, அவகிட்ட இப்படி பேசுற? இது உனக்கே நல்லா இருக்கா? இப்படி பேசுறதுக்காகவா நான் உன்னை படிக்க வச்சு வளர்த்து ஆள் ஆக்குனேன்? மா, இவ ஒரு விஷ பாம்புமா, பாக்குறவங்களை எல்லாம் குத்தி குத்தி சாவடிக்கிற விஷ பாம்பு. பாவமா அந்த சந்திரா, வசுந்தராவோட உண்மையான பொண்ணு தான் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவள மாதிரி பணத்து மேல ஆசைப்படாம உண்மையை அவ வெளியவே சொல்லலமா. ஆனா இவ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சந்திராவுக்கும் மீனா அத்தைக்கும் சொத்து போயிட போதும்னு நினைச்சுக்கிட்டு இவளுக்கு ஏற்கனவே பழக்கமான ஒரு ரவுடிய பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணி ஹாஸ்பிட்டல்லயே சந்திராவை கொல்ல அமிச்சிருக்காமா? சபரி, என்னப்பா சொல்ற? அவளுக்கு ஒன்னும் ஆகலம்மா, ஆனா அவளை கொல்ல சொல்லி அந்த விக்னேஷ அனுப்புனது இவதாமா. இது அபாண்டம், உங்களுக்கு தெரியும்ல மத்தியானத்துல இருந்து இந்த வீட்டுல தானே இருக்கு. ஆமாண்டா, லேக்கா ரொம்ப நேரமா இங்கதான் உட்கார்ந்திருக்கா. இத பாரு, உண்மை என்னன்னு தெரியாம பேசாத. அம்மா, எனக்கு அம்மா உண்மை தெரியாது? ஏய் சொல்லுடி, ஒழுங்கா இப்ப உண்மையை சொல்லு. உனக்கும் விக்னேஷ்க்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கா இல்லையா? ஐயோ, அது எனக்கு அவங்க கூட எந்த பழக்கமும் கிடையாது. என் மாம்க்கு ஏதாவது அடிதடி போறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான், எனக்கு அது மட்டும்தான் தெரியும். இவர் சொல்ற மாதிரி நான் அவங்க கிட்ட எல்லாம் பேசுவதே இல்ல. போய் சொல்லாத. நான் சொல்றது சத்தியமா உண்மை, என்ன நம்பங்கத்த. அந்த விக்னேஷ சந்திராவுக்கு மாப்பிள்ளைய பார்த்ததே இவர் தான். அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும்ல? ஏய் வேண்டாம், தேவையில்லாம பழைய கதையை இப்ப எடுக்காத. இப்ப எதுக்காக சந்திராவ கொல்ல பாக்குறேன்? செய்யாத தப்ப செஞ்சே செஞ்சேன்னு சொன்னா நான் என்னத்த சொல்றது? இது என்னத்த நியாயம்? அந்த விக்னேஷுக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்திரா மேல விரோதம். இப்ப அவ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தெரிஞ்சு அவளை கொல்ல ட்ரை பண்ணிருக்கான். இதுல எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? பழைய விரோதத்துல அவன் அவளை கொல்ல பாத்திருப்பான். ஏன் மேல பழி போட்டா நான் என்னத்த பண்றது? என் மனசு என்ன பாடுபடும்? நான் என்ன பண்றது? இத்தனை விதி அப்படி இருக்கு. நடிக்காத.